எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினா ஆண்டுகள் ஆயிரமாயின் ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் துர்முகியான் திருவள்ளுவர் ஆண்டு 2047, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரியான் 1438. தமிழ் மார்கழி மாதம் 22 நாள், ஆங்கிலம் ஜனவரி மாதம் 6 நாள், முஸ்லிம் ரபியுல் ஆஹிர் மாதம் 7 நாள், கிழமை வெள்ளி, திதி அஷ்டமி, முற்பகல் 9:13 வரை, அதன் பின் நவமி. நட்சத்திரம் ரேவதி, பிற்பகல் 12:58 வரை, அதன் பின் அசுவின். யோகம் அமிர்த யோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நமஹ. ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர ப்ரவக்தாரம் பார்கவம் ப்ரணமாம்யஹம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ரஃ ப்ரசோதயாத். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 6:00 முதல் 9 வரை. பிற்பகல் 1:00 முதல் 1:30 வரை. மாலை 5:00 முதல் 6:00 வரை. இரவு 8:00 முதல் 9:00 வரை. 10:30 முதல் 11:00 வரை. Thank you.
भक्त्यादि गुणार्णव मिजेन्द्र प्रवणं वंदे रम्य जामातरं मुनिं लक्ष्मीनाथमारम्भां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परम्परां योनिच्यमच्युत पदां भुजैर्मुरुग्म व्यामोहदत्तनिधराणाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीरिन्दोः रामानुजकृतौ शरणं प्रपद्ये माता पिता इव दे स्नेया विबोधे सर्वं विदेव नियमेन वन्वयानाम् आद्यश्चनक्कुलपदे रुकुडाविरामं श्रीमत्तदङ्गिरिवळं प्रणमामि मूर्त्ना भूतं सरश्च महदाक्वयपट्टनाथ श्रीभक्तिदारपुरदेकरयोगिवान् भक्तां गृहेण ेतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्गुजमणिं प्रणतोऽस्मि नित्यम्।
ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னை பிராட்டியுடன் பகவானை எழுப்ப அவரும் இன்றைய தினம் 22வது பாசுரத்தில் தன்னுடைய பள்ளிக்கட்டில் சயனித்திற்கொண்டே தன்னுடைய திருக்கண்களை மெதுவாக விழித்து இவர்களை நோக்கக்கூடிய அழகான காட்சி. அந்த மூடியிருக்கக்கூடிய திருக்கதவுகளின் வழியாக ஆண்டாள் கோஷ்டியினர் சற்றே கண்ணனை நோக்க அவரும் தன்னுடைய கண்கள் பாதி திறந்தும் பாதி மூடியிருக்கக்கூடிய அழகை ரசித்து கொண்டே அங்கன்மா ஞாலத் அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கண்ணா, நீ சயனித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கட்டிற் சாமான்யமான கட்டிலா? அந்த கட்டிலை சுற்றிலேயும் மகாபாரதத்திலே தலைமாட்டில் துரியோதனனும் திருவடியிலே அர்ஜுனனும் நின்ற அழகான காட்சியும், மற்ற அரசர்களெல்லாம் தங்களுடைய கர்வமான அபிமானமானது நான் பாரத தேசத்தினுடைய அரசன், எனக்கு மிஞ்சி எவரும் இல்லை என்று அபிமானத்தோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு மனிதனுக்கு எது வேண்டுமானாலும் இருக்கலாம், வாழ்க்கையிலே கர்வம் இருக்கக்கூடாது என்று அந்த கர்வத்தை பங்கப்படுத்திய கண்ணா, அவ்வாறு பங்கப்படுத்தப்பட்ட அரசர்கள் எவ்வளவு பேர்? துரியோதனன் மட்டுமா? ராவணன், சீதையே அபகரித்தவன் ராமச்சந்திரமூர்த்தியான உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்து சங்கரன் கொடுத்த வாளோடு வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு லங்கை புக்கான் என்று உன்னுடைய அத்திரவர் அரக்கர் முடி பத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் என்ற சரமாரியான பானங்களுக்கு தன் கர்வமானது அழிந்து, இவன் மானுடன் என்று நினைத்தேனே, நான் இன்று பங்கப்பட்டு விட்டேனே, தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம் என்று ராவணன் உன்னை புகழ்ந்து உன்னுடைய திருவடி அடியிலே நிற்கவில்லையா? இதுபோன்று எத்தனை அசுரர்கள்! ஏன் மகாபலி சக்கரவர்த்தி உன்னிடத்தில் யுத்தமே செய்யாமல் தன்னுடைய ஐஸ்வர்ய கர்வம் அடங்கி பாதம் மூர்த்தினை பிரணய பகவன் நித்யகம்பம் வதந்தம் என்று இரக்கமன் கொடுத்தவர் கிறக்கமொன்றுமின்றியே பறக்கவை தளர்ந்து கொண்ட பர்பபாதனான உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கீழே மகாபலியானவன் அவ்வளவு ஐஸ்வர்யமும் அடங்கி நிற்கவில்லையா? இவ்வளவு சரித்திரத்தையும் உன்னுடைய பள்ளிக்கட்டிலே நோக்கும் போது அங்கன்மா ஞாலத்து அரசர்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல், ஒரு அரசர் அல்ல, இரண்டு அரசர்கள் அல்ல, கூட்டம் கூட்டமாக அனைவரும் கர்வமடங்கி நிற்கக்கூடிய காட்சியை தரிசிக்கின்றோம். பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கமிருப்பார் போல் நாங்கள் கர்வத்தோடு வரவில்லை, பக்தியோடு வந்து தலை பெய்தோம். உன்னிடத்திலே உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாங்கள் வந்து அடைந்து கொண்டிருக்கின்றோம். நீ உன்னுடைய சயனகோலத்திலிருந்து யார் பாசுரங்களை கூறுவது என்று சற்றே எங்களை நோக்கும் போது, ஆகா கண்ணா, உன்னுடைய கண் அழகு இருக்கின்றதே, கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே, செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ? அந்த சிறு குழந்தைகளுக்கு இடுப்பிலே கட்டப்பட்ட அரணாளில் ஒரு அழகான கிங்கினியானது, அதாவது ஒரு சலங்கையானது இருக்குமா? தாய்மார்கள் அந்த குழந்தை தவழ தவழ நடக்கும் போதும் தவழும் போதும் அந்த சங்கிலியானது சலங்கையானது அசைந்து அசைந்து அதிலே இருக்கக்கூடிய சதங்கையிலிருந்து ஓசைகள் கிளம்ப வேண்டும் என்பதற்காக அந்த சலங்கையை பாதி திறந்தும் பாடி மூதியும் வைத்திருப்பார்கள். அதேபோன்று உன்னுடைய திருக்கண்கள் பாதி திறந்தும் பாதி மூடியும் அழகான ஒரு திருக்காட்சியை நாங்கள் ரசிக்கும் போது அந்த சதங்கை என்றோ, ஏன் யசோதையம்மாள் உனக்கு இடுப்பிலே கட்டிய தாமோதரனான சலங்கையும் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றதே. கிங்கினி வாய்ச்செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ? கண்ணா, இரண்டு கண்களாலும் நீ எங்களை விழுத்தி இப்போது அனுகிரகிக்கின்றாய். எந்த திவ்ய தரிசனத்திற்காக நாங்கள் ஓடி வந்து பல படிகளை தாண்டி கண்ணனுடைய வாசற்படியில் நிற்கின்றோமோ, இங்கேந்து உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாங்கள் நோக்கும் போது இரண்டு திருக்கண்களும் எவ்வளவு அழகாக இருக்கின்றன! திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல்? சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் கிழக்கு துக்கில் உதித்தால் எவ்வாறு அழகாக இருக்குமோ, அது சாத்தியம் கிடையாது. சூரியன் உதிக்கும் போது சந்திரன் மறையும், சந்திரன் உதிக்கும் போது சூரியன் மறையும், இதுவே உலக நியதி. ஆனால்
இந்த பள்ளிக்கட்டிற்கீழ் 22வது நாள் நாங்கள் தரிசிக்கக்கூடிய பாசுரத்தில் ஒரே திசையிலே உதிக்கக்கூடிய சூரியன் சந்திரன் போன்று உன்னுடைய திருக்கண்கள் ஒரு திருக்கண்களை நோக்கும் போது ராம அவதாரத்திலே சூரிய வம்சத்திலே கோசலையனுடைய மகனாக ஒரு பகல் உலகலா முதரத்தில் பொதிந்து அருமறை குணர் வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை திருவுறப்பயந்தனல் திறங்கள் கோசலை என்ற ஒரு பாசுரமே எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. ஆக ஒரு கண் சூரிய வம்சமாக எங்களுக்கு முதலில் தெரிந்தது. கண்ணா, இப்போது சூரிய வம்சமாக தெரியவில்லை, சூரியனாகவும் சூரிய வம்சமாகவும் தெரிந்த வம்சத்தினுடைய குலவிளக்கான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக உன்னுடைய திருக்கண்கள் எங்களுக்கு தரிசனம் அளிக்கின்றதே. மற்றொரு கண்ணை நோக்கும் போது சந்திர வம்சம் எங்களுக்கு திவ்ய தரிசனம் அளிக்கின்றது. இரவிலே அழகான சந்திரன் உதித்து பிரகாசித்து கொண்டிருக்கும் போது அவதரித்த உன்னுடைய சந்திர குலத்தினுடைய ஞாபகம் எங்களுக்கு வருகின்றது. அது மட்டுமா, அழகான மயில் தோகை அசைய தாமரை போன்ற கண்களோடு இருக்கக்கூடிய கண்ணனான உன்னுடைய திருக்கண்கள் எங்களுக்கு திவ்ய தரிசனம் அளிக்கின்றதே. ஆக சூரியனாகவும் சந்திரனாகவும் ராமனாகவும் ஸ்ரீகிருஷ்ணனாகவும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், நாங்கள் பட்ட ஒரு கஷ்டம், நாங்கள் பட்ட ஒரு கஷ்டம், நாங்கள் அடைந்த பயன் இன்றைய தினம். கண்ணா, உன்னுடைய இரு திருக்கண்களாலும் எங்களை நோக்கக்கூடிய அழகு இருக்கின்றதே, அதனால் எங்களுக்கு என்ன பலன் ஏற்பட போகின்றது என்று தேவரீர் கேட்கின்றீரோ, நான் நோக்குகின்றேன் உங்களுக்கு, அதனால் என்ன பலன், தரிசனத்தை அடையலாம் என்று மட்டும் சொல்லக்கூடாது. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய், ஆண்டாள் நாச்சியார் பூர்த்தி பண்ணக்கூடிய அழகான வரிகள். கிருஷ்ணா, உன்னுடைய பார்வை எங்களுக்கு பட்டால் அனைவரும் கூறுவார்கள் பாபமானது நீங்கும் என்று. நான் பாசுரத்தை எங்கள் மேல் பாபம் நீங்கு என்று வர்ணிக்கவில்லை, எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். பாவம் என்பது வேறு, சாபம் என்பது வேறு. பாவம் என்பது நாம் செய்த வினைப்பயனால் வருவது, சாபம் என்பது மற்றொருவர் நம்மேல் இடுவது. எவர் சாபமிட்டாரோ, கண்ணனுக்கும் கோபிகைகளுக்கும் இவ்வளவு நெருக்கமா? இவ்வளவு கண்ணன் கோபிகைகள் மேல் ஆசையாக இருக்கின்றானே, எவருடைய சாபமோ எங்களுக்கு தெரியவில்லை. கோபர்கள் உன்னையும் என்னையும் பிரித்து வைத்து விட்டார்கள். ஆனால் இனிமேல் எவராலும் நம்மை பிரிக்க முடியாது என்று எங்களுக்கு தைரியம் வந்துவிட்டது. காரணம், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் உன்னுடைய அனுக்கிரகமான பார்வை, கடாட்ச வீக்ஷண்யம் எங்கள் மேல் பட்ட ஒரு பலன். எங்களுடைய சாபம் இன்றோடு தொலைந்தது, எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோர் எம்பாவாய். சாபம் தொலைந்ததால் என்ன ஆயிற்று கண்ணா? நாங்கள் செய்த பாபமும் இன்று தொலைந்தது. ஆக சாபம் பாபம் இரண்டும் இரண்டு கண்களுடைய ஒரு பார்வையினால் எங்களுக்கு அழகான அனுக்கிரகத்தை பெற்றுத்தந்தது என்று ஆண்டாள் நாச்சியார் இன்றைய தினத்திலே கண்ணனை நெருங்க வேண்டும் என்று மார்கழி திங்கள் என்று முதல் நாள் ஆரம்பித்தவள் முதல் கட்ட பயனை அடையக்கூடிய அழகான பாசுரம் அங்கன்மா ஞாலத்து என்ற பாசுரம். குலச்சிறையார் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன். குலச்சிறையார் பிறந்த மாதம் ஆவணி, நட்சத்திரம் அனுஷம். திருஞான சம்பந்தர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த பெருமன்னன் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பெற்ற நின்றசீர் நெடுமாறன் என்பவனாவான். சமண சமயத்தை சார்ந்து வாழ்ந்தான் மன்னன். சைவ சமயத்தை சார்ந்தவர் அமைச்சர் குலச்சிறையார். பாண்டியன் மனைவியாகிய மங்கையர்க்கரசியார் சைவ சமயத்தை விடாது போற்றி வளர்க்க
உறுதுணையாக நின்றவர். திருஞான சம்பந்தரை அழைத்து வந்து பாண்டி நாடு சைவம் தடைத்தோங்கும் பணியை செய்தவர். வாதில் தோற்ற அமணரை வன் கடுத்தீது நீங்கிட ஏற்றுவித்தார். திறம் யாது போற்றினீர் மேலின ஏத்துகே வேத நீதி மிடலை குறும்பர்த்தாள். ஆன்மீக நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். திருப்பள்ளி எழுச்சியின் இரண்டாம் நாள் பாடல் குறித்த சிந்தனையிலே இன்று இருக்கிறோம். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் அத்தனையுமே திருப்பெருந்துறை எனும் தலத்திலே உரைகின்ற இறைவன் முன்னே நின்று மாணிக்க வாசக பெருமான் சிந்தித்து பாடுவதாகத்தான் இருக்கிறது. திருப்பெருந்துறை என்று சொல்லும் பொழுது அது எங்கே இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழும். அன்று திருப்பெருந்துறை, இன்று அதை ஆவுடையார் கோவில் என்று சொன்னால்தான் எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆவுடையார் கோவில் அறந்தாங்கிக்கு சற்று அருகிலே இருக்கிறது. இந்த ஆலயத்திலே ஒரு தனிப்பெரும் சிறப்பு இருக்கிறது. அதற்கு முன்பாக இறைவனுடைய தோற்றம் குறித்த சில சிந்தனைகளை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பூவுலகிலே இறைவன் லிங்க வடிவிலே தான் சேவை சாதிக்கிறான். அந்த வடிவமே தனக்கு உற்ற வடிவம் என்றும் அந்த வடிவத்தை துதி செய்வதே சால சிறந்தது என்றும் சைவத் திருமறையை போற்றுகின்ற அத்தனை பேரும் சொல்லுவார்கள். அந்த லிங்க வடிவத்திலே மிகப்பெரிய லிங்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே இருக்கக்கூடிய லிங்கம் என்று சொல்லலாம். மிக பெரியது என்று ஒன்று இருப்பதைப் போலவே மிகச்சிறியது என்று ஒன்று இருக்கிறது.
அத்தகைய மிகச்சிறிய லிங்கம் ராமேஸ்வரத்திலே. இந்த இரண்டுக்கும் நடுவிலே ஒரே ஒரு இடத்திலே மாத்திரம் இறைவன் லிங்க வடிவாக இல்லாமல் தன்னுடைய திருவடிகளை சன்னதியிலே கொண்டிருக்கிறான். இங்கே திருப்பெருந்துறை சன்னதிக்குள்ளே பீடத்தின் மேலே இருப்பது லிங்கம் அல்ல, இறைவனுடைய திருவடிகள். வேறு எங்கும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு இது. இந்த திருவடிகளை பற்றி எண்ணும் பொழுது சரணாகதி என்கின்ற ஒரு தத்துவம் நம்முடைய நினைவிற்கு வரும். சரணாகதி தத்துவம் என்பது வைணவர்கள் அந்த மாலை துதி செய்கி அவன்பால் அன்பு கொண்டு ஒழுகுகின்ற ஒரு பெரிய நெறி. முற்றாக நம்மை அவனிடம் ஒப்படைத்து விடுவதற்கு பெயர்தான் சரணாகதி. சரணாகதிக்கு தேவை இறைவனுடைய திருவடி. எப்படி மால் தன்னுடைய திருவடியை வைணவர்கள் சரணாகதி அடைவதற்காக நல்கி இருக்கிறானோ, அதே போல இந்த திருப்பரந்துறை வாழ் சிவபெருமானும் எல்லோரும் தன்னிடம் சரண் புகுவதற்கு தோதாக தன்னுடைய திருவடிகளை அங்கே காட்டி கொண்டிருப்பதாக நாம் கருதலாம். மாணிக்க வாசகரும் அப்படித்தான் நினைக்கிறார். அதனால்தான் இந்த மண்ணிலே எத்தனையோ ஆலயங்கள் இருக்க அந்த சன்னதி முன்னாலே நின்று கொண்டு அந்த திருவடிகளை எப்படியாவது பற்றி அந்த திருவடிக்குரிய இறைவனிடம் சென்று சேர்ந்துவிட வேண்டும் என்று துடித்து திருவம்பாவை பாடினார். இங்கே திருப்பள்ளி எழுச்சி பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த திருவடி குறித்த சிந்தனைகளுக்கு பின்னாலே நாம் சென்றால் நிறைய நாம் நெகிழ்வதற்குண்டான விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக மனித உடம்பிலே எந்த உறுப்பு பழுதானாலும் நாம் நம்முடைய வாழ்நாளை எப்படியாவது கடத்தி விடலாம். ஆனால் இந்த கால்கள் இல்லாது போகும் பொழுது அந்த மனிதன் படுகின்ற பாட்டிற்கு ஒரு பஞ்சமில்லை. அந்த மனிதனை இன்னொருவர் துணையோடு தான் அவர் வாழ்ந்தாக வேண்டும். கண்கள் இல்லாமல் கூட ஒருவன் இந்த உலகத்திலே கடை தேறிவிட முடியும். ஆனால் கால்கள் இல்லாமல் போகும் பொழுதுதான் எல்லா விதமான சிக்கலும் வந்து சேர்கிறது. இந்த உடம்பின் பாகங்களிலேயே கால்களுக்கு அப்படி ஒரு சக்தி. அது ஒரு மனிதனை அதுதான் பயணம் மேற்கொள்ள துணை செய்கிறது. கால்கள் நன்றாக இருந்தால்தான் யாத்திரை மேற்கொள்ள முடியும், இந்த உலகம் முழுக்க திரிந்து பக்தி புரிய முடியும், பல நதிகளுக்கு சென்று நீராட முடியும். இந்த கால்கள் நன்றாக இருந்தாலே நாம் இந்த உலகத்திலே நினைத்ததை செயல்படுத்தி பார்க்க முடியும். அது மட்டுமா, ஒருவர் காலிலே விழுந்து வணங்குதல் என்பது நம்முடைய வழிவழி பழக்கம். குறிப்பாக பெற்றோர்களையும் குருநாதர்களையும் அவர்களுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்க சொல்லுவார்கள். அடுத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்வது என்கின்ற ஒரு வழக்கம் நம்மிடம் உண்டு. திருவடிகளை தொட்டு நாம் பூஜிக்கும் பொழுது குருநாதர் என்பவர் அந்த திருவடியின் வழியாக திருவடி தீட்சையை வழங்குவதாக சான்றோர்கள் சொல்லுவார்கள். அப்படி திருவடி தீட்சை கிடைக்கப் பெறுவது என்பது அபூர்வம். இந்த திருவடிகள் இப்படி மிகச்சிறந்தவர்களிடம் மாத்திரமல்ல, மிக கொடிய மனம் படைத்தவனிடம் கூட அவன் ஒரு தீங்கு செய்யும் பொழுது அவனுடைய காலடியிலே விழுந்து கதறும் பொழுது அவன் மனம் இறங்குகிறது. பாருங்கள், கால்கள் நாம் சிந்திப்பதற்கு இவ்வாறு நிறைய சிந்தனைகளை தந்து கொண்டே செல்லுகிறது. பாரதத்திலே ஒரு காட்சி, பீஷ்மர் பஞ்சபாண்டவர்கள் ஐவரையும் கொன்று விடுவதற்காக சபதம் மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு துரியோதனன் ஏற்படுத்தி கொடுத்த நெருக்கடி ஒரு காரணம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட குந்தி தேவி கலங்குகிறாள். ஏனென்றால் பீஷ்மர் என்றாலே வெல்லப்பட முடியாதவர் என்று பொருள். அவர் சபதம் செய்துவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அதை ஈடேற்றியே தீர்வார். இதனாலே பாண்டவர்களுக்கு வீரத்திலே பழுதிருப்பதாக பொழுதில்லை. எல்லோருமே ஒன்றுக்குள் ஒன்று உறவு. ஆனாலும் இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே, பீஷ்மர் எதுவும் செய்துவிடக்கூடாதே என்று குந்தி கலங்கும் பொழுது கண்ணன் ஆறுதல் தருகிறான். கவலைப்படாதே, அவர் எதுவும் நிகழாது என்று சொல்லி அவன் திரௌபதியை அழைத்து கொண்டு அதிகாலை வேளையிலே பீஷ்மரை பார்ப்பதற்கு செல்லுகிறான். பீஷ்மர் அப்பொழுது உறங்கி கொண்டிருக்கிறார். இங்கே கண்ணன் திரௌபதியை உள்ளழைத்து சென்று முகம் காட்டாதவாறு சென்று பீஷ்மருடைய திருவடிகளை நீ வணங்கு என்று கூறவும் பாஞ்சாலி அதே போல்
பீஷ்மரை நெருங்கி அவருடைய திருவடிகளை குனிந்த நிலையிலே தொடுகிறார். பாஞ்சாலியினுடைய ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்திலே பீஷ்மர் கண்களை திறந்து ஆச்சரியத்தோடு பார்த்து தன் கண்ணெதிரிலே இருக்கக்கூடிய உருவத்தை அவர் திரௌபதி துரியோதனனுடைய மனைவியாக கருதி மனதிற்குள்ளே அவர் நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாயாக என்று வாழ்த்துகிறார். அவர் வாழ்த்திய மாத்திரத்திலே பாஞ்சாலி முகம் நிமிர்த்துகிறாள். அவள் முகம் நிமிர்த்தியதை பார்த்த பிறகுதான் பீஷ்மருக்கு தெரிகிறது, அடடா இப்படி ஒரு வாழ்த்தை நாம் வாழ்த்தி விட்டோமே, எப்படி நம்மால் பஞ்சபாண்டவர்களை கொல்ல முடியும் என்று. இதற்கு பின்னாலே கண்ணன் இருந்து கொண்டு சிரிக்கிறான். அதாவது மானிட திருவடிகளை வணங்கும் பொழுதே இப்படிப்பட்ட சிறப்புகளெல்லாம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த இறைவனுடைய திருவடிக்கு எத்தனை சிறப்பு இருக்கும். அந்த அரிய பெரிய சிறப்பினை கொண்ட திருப்பெருந்துறைவாழ் இறைவனுடைய அந்த திருவடிகளை எண்ணிக்கொண்டு இன்றைய இரண்டாம் நாள் பாடலுக்குள்ளே புகுவோம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் ஏழவெழ நயனக் கடிமலர் மலரமற்ற அண்ணலங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தொருளாயே என்று அந்த திருச்சன்னதி முன்னாலே நின்று கொண்டு அந்த திருவடியை மனதிலே எண்ணிக்கொண்டு இங்கே பள்ளியெழுச்சி பாடல் பாடுகிறார். அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்திரன் திசை என்று கிழக்கு திசையை சொல்லுவார்கள். அந்த கிழக்கு திசையிலே சூரியனுடைய உதயத்தை குறிக்கிறார். இங்கே அருணன் என்பது சூரியனுடைய ரதத்தை ஓட்டி வருகின்ற சாரதியினுடைய பெயர். எப்பொழுதுமே சூரிய உதயத்திற்கு முன்பாக செங்கதிர்கள் தோன்றும். அந்த கீழ்வானத்தை சிவந்த கீழ்வானம் என்று சொல்லுவார்கள். அந்த கீழ்வான சிவப்புக்கு காரணமான அருணன் வந்துவிட்டான். அவனுடைய பொழுது விடியப் போகிறது. உதயம் நின் மலர் திருமுகத்தின், இங்கே கதவு திறந்த மாத்திரத்திலே புன்னகை செறிந்த உன்னுடைய முகம் எப்படி எங்களுடைய பார்வைக்கு பட இருக்கிறதோ அப்படி கருணையின் சூரியன் இழவழ வெளியே சூரியனுடைய உதயமும் அதே போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடிமலர் மலரமற்ற அண்ணலங்கண்ணாம், இங்கே மலர்கள் இருக்கிறதே அந்த மலரமற்ற அண்ணலங்கண்ணாம் உன்னுடைய கண்களை ஒத்த மலர்கள் இருக்கிறதே அந்த மலர் முகத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். திரள் நிறை அறுபதம், இங்கே திரள் நிறை அறுபதம் என்று சொன்னால் ஆறு கால்கள், திரள் நிறை அறுபதம் என்று இங்கே வண்டை குறிக்கிறார். முரல்வன என்கின்ற வார்த்தை ஒரு தீந்தமிழ் சொல். முரல்வன என்று சொன்னால் வண்டுகளினுடைய ரீங்காரம் என்று பொருள். இங்கே வெளியே அந்த அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன மலர்களை சுற்றி வண்டுகள் ரீங்கரித்து கொண்டு பறக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, எங்களுக்கெல்லாம் அருளை அள்ளி அள்ளி நிதியாக தரக்கூடிய ஆனந்த மலையாக விளங்குகின்றவனே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே என்று மிகப்பெரிய இயற்கை சார்ந்த விஷயங்களை உதாரணம் காட்டி அவைகளை உவமைகளாக கூறி பக்தி பெருக்கோடு இங்கே பள்ளி எழுச்சி பாடலை பாடியிருக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். கண்ணனுடைய நடையழகை பிரார்த்திக்கக்கூடிய சிங்கப்பாசுரம். மாறி மலைமுழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வர வேண்டும் கண்ணா என்று பிரார்த்தனை செய்தார். மாணிக்கவாசக சுவாமி தன் கிழுமிய தமிழினிலே பாடிய அந்த மூன்றாம் திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்குள்ளே நுழைவோம். கூவின கூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதய தொருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன செழி கடல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பாடியிருக்கிறார். இந்த பாடல் ஓரளவிற்கு அனைவருக்கும் எட்டிய ஒரு பாடலாகத்தான் இருக்கும். பூவின கூங்குயில்,
இதற்கு நாம் விளக்கம் சொல்லாமலே எல்லோருக்கும் இந்த பாடல் மிக எளிதாக புரிகின்ற விதத்திலே இருக்கிறது. Thank you.
सुश्रोणी संसारनवतारिणी सामगान प्रिया साध्वी सर्वाभरण पूजिता वैष्णवी विमलाकारा महेंद्री मंत्ररूपिणी महालक्ष्मी महासिद्धिर्महामाया महेश्वरी चोदिता मीनाक्षी मधुरावासा नगेन्द्र तनया उमा त्रिविक्रम पदाक्रांता त्रिसर्वा त्रिविलोचना सूर्यमंडल मध्यस्था चंद्रमंडल संस्थिता चक्ररूपिणी कालचक्रविता नप्था चंद्रमंडल दर्पणा ज्योत्सना तपासुलिप्तांगी महामारुतवीजिता नमस्तेस्तु महालक्ष्मी महासंपत्तिदायिनी नमस्ते करुणामूर्ति नमस्ते भक्तवत्सले गायत्र्या प्रजपेद्यस्तु नाम्नामष्टोत्तरं शतम् इति श्री विश्वामित्र संहितायां गायत्र्यष्टोत्तर शतदिव्यनामामृतस्तोत्रं संपूर्णम्।